முதல்ல ஏஆர்பி பிரம்மா மூர்த்தி சார் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். இங்க பொதுவாக ஆன்மீகத்துல கூட நிறைய குருமார்கள் இருக்காங்க. புத்தரே கூட அவர்கிட்ட இருந்த எல்லா சீடர்களும் புத்தர் ஆகல. ஆனா மூர்த்தி சாரு அவர்கிட்ட பல குருக்களை வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்கார். இதுவே ஒரு பெரிய சாதனை. இப்போ சாதாரணமாக ஒரு அறிவு விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு விளக்குலேருந்து ஒரு விளக்கு தான் ஏற்றுவோம். ஆனால் இது வந்து நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். ஒன்றுலேருந்து மூணு, மூணுலேருந்து ஒம்பது, ஒம்போதுலேருந்து 81 அப்படி போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு வேகம் அறிவு அறிவு வந்து பரவுறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஏதோ நானும் பண்ணுறேன் காசுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இப்போ நாம் வந்து ஒரு 5000 ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கோம்னா அது ஃபீஸே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் எங்களோட உட்காந்துருக்கீங்க, மென்டாஸு டீச்சர்ஸ் எல்லாம். ஒவ்வொருத்தருமே ஒரு 2 நிமிஷத்துக்கு 2000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா கூட அப்போ உங்களுடைய டைமும் உங்களுடைய அந்த டைமுக்கான மணி அப்படின்னு பார்த்தா பல லட்சம் அமௌண்ட்டை பணத்தை நீங்கள் எங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் எங்களுக்கு காசு கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உலகத்தில் எங்கேயுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. அப்புறம் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு 5வது 6வது படிக்கும்போது காலத்துலேருந்தே எங்கள் அப்பா வந்து ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தார். அவர் ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கான காரணம் எனக்கு ஒரு 4 அக்கா இருந்தாங்க. அவங்க திருமணத்துக்கு ஜோதிடம் பார்க்கணுங்கிறதுக்காக அவரே ஜோதிடம் கற்றுக்கிட்டு அவரே திருமண பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சார். ஆனால் எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் சொன்னது எதுவுமே பலிக்கல. அதனால எனக்கு வந்து அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் அதிகமாக ஜோதிடம் பார்க்க விரும்பலை. அப்புறம் என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறமேலு என்னுடைய மனைவி வந்து எங்கெல்லாம் யாராவது ஜோதிடம் பார்க்குறாங்களோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க, போய் எல்லா இடத்துலையும் ஜோதிடம் பார்ப்பாங்க. ஆனால் எப்பயுமே எதுவுமே எனக்கு பலிச்சது இல்லை, எந்த இடத்துலையுமே பலிக்கல. அப்போ வீட்லேயும் அவங்க வந்து அவங்க இந்த ஜோதிடர் தான் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, யூடியூப்பில் பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா கரெக்ஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக பொருத்தம் வரல அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து டைம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது சரியாக வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை அப்போ தான் அவங்க பார்த்தோம். அந்த ஒரு விஷயத்துக்காகவே மறுபடியும் நான் ஏஎல்பியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி கேட்டேன். அடுத்த நாளே கிளாஸ்ன்றாங்க. நான் வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்களுக்கு வந்து சண்டே கிளாஸ் இருக்குது, இன்ட்ரொடக்ஷன் கிளாஸு, மண்டே மண்டேலேருந்து உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் அப்படின்னாங்க. சரி, நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். அப்பயும் நான் எனக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையுமே டவுட் இருந்தால் கேட்க சொல்லுவாங்க. எனக்கு என்ன விஷயம்னா இன்னைக்கு அன்னைக்கு எனக்கு வந்து குறிஞ்சியில் இருக்கும், குறிஞ்சி குரூப்பு. அன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குற விஷயம் எனக்கு உள்வாங்கிக்கிறதுக்கு எனக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். அன்னைக்கு எனக்கு டவுட் கேட்கறது எனக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த நாள் குறிஞ்சி குரூப்பில் டவுட் கேட்க முடியாதுன்னு என்னால் கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரியே அப்படியே ஓடிடுச்சு. அப்புறமேல ஓரளவுக்கு நம்ம வந்து டெய்லி அனலைஸ் பண்ண நம்ம அந்த விஷயங்களை புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம். நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை மற்றவங்க கேட்க ஆரம்பிச்சதுனால அதுக்கான டவுட்ஸும் நமக்கு கிளியர் ஆகிடுது. அப்பப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம் டவுட்ஸை. அப்புறம் எங்கள் வேல்முருகன் சார் தான் நம்ம மென்டரு. அவருக்கும் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ஒன்று அனலைஸ் பண்ணி நான் போட்டேன். அவர் படிச்சுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அதுவே எனக்கு ஒரு மனசு திருப்தி. ஒன்று அந்த இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வந்தோம், ஒரு மென்டாரே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா அது எனக்கு பெரிய ஆத்ம திருப்தி. அப்புறம் நான் என்ன பண்ணேன், முதல்ல மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா முதல்ல எனது என்னன்றது தெரியணும் இல்லையா. எனதே ஜாதகம் தப்பு, நான் இன்னொருத்தருக்கு எப்படி போய் ஜோதிடம் சொல்ல முடியும். அப்போ முதல்ல எனக்கு கரெக்ஷன்றது முக்கியம். அப்போ எனக்கு கரெக்ஷன் பண்ணி பார்த்தேன். என்னுடைய மேரேஜ் டேட் வச்சு என்னுடைய ரிவர்ஸில் போய் எனக்கு நான் கரெக்ஷன் பண்ணேன். என் டிநைன் வச்சு கரெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அக்யூரேட்டாக என்னுடைய பர்த்டே டைம் வந்து எனக்கு அனலைஸ் பண்ணிட்டேன். அதை வச்சு இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய காலேஜ் டேஸ்லேயே அதுக்கு முன்னாடி டேஸில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே எனக்கு மேட்ச் ஆச்சு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய திருப்தி. அதுக்கப்புறமேல் தான் நான் மற்ற ஜாதகத்தை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கரெக்ஷன் பண்ணிட்டு அப்புறமேல் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்புறம் என்னுடைய டாக்டரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம், என்ன ரீசனே தெரியாது ஆனால் அழுவாங்க. அவங்களே என்னென்னமோ
அப்ப வந்து நமக்கு என்ன டவுட் ஒன்னு ஏதாவது ரீசன் இருக்கும், ஆனா நம்ம கிட்ட சொல்லல, இவங்க வந்து ஏதோ காரணத்து கூட அழுகுறாங்க அப்படின்னா நம்ம நினைச்சுக்குவோம். அப்புறம் அவங்களே வந்து ஒரு நாள் வந்து நான் சைக்கியாட்ரிஸ்ட் கூப்பிட்டு போங்க நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா, சைக்கியாட்ரிஸ்ட் ப்ளஸ்னா அவங்களும் நம்ம சொல்ற அட்வைஸ் தான் அவங்களும் சொல்றாங்க, அது ஒன்றும் பெரிய ரிலீஃப் இல்லை. அப்ப எப்ப நம்ம இங்க ஏல்பிக்குள்ள வந்தோமோ அப்ப நம்ம இதை அனலைஸ் பண்ணும்போது அவளுக்கு லக்னாதிபதியே பத்துல இருக்காரு, நட்சத்திராதிபதியும் பத்துல இருக்காரு, பத்துக்கு அதிபதியும் பத்துல இருக்காரு, பத்துல இருந்து பத்துக்கு பத்தான அதிபதியும் பத்துலயே இருக்காரு. அப்போ அவளுக்கு எல்லா விஷயமே அவளுக்கு அழுத்தம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் எப்ப ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா இந்த நட்சத்திரம் மாறும்போது. இப்ப சூரியனு அவளுக்கு கன்னி லக்னம், கன்னி லக்னாதிபதியே வந்து புதனே வந்து பத்துல இருக்காரு, ராசி சாரி நட்சத்திராதிபதி சூரியனும் பத்துலயே இருக்காரு. அப்ப சூரியனும் வந்து நமக்கு ஒரு 90 days வந்து கடந்து வந்துடுறாரு. அப்ப அந்த லக்ன அந்த அழுத்தத்துல 50% குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, ஓ அப்ப வந்து இவ்வளவு நாள வாழ்ந்ததுக்கு காரணம் இந்த அழுத்தம் தான், இப்ப அதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிரும் அப்படிங்கறது நமக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிரு. அதே மாதிரி என்னுடைய சிஸ்டருடைய அவங்களுக்கு வந்து லக்னம் தெரியும், ராசி தெரியும், டேட் தெரியும், ஆனா பிறந்த டைம் தெரியாது. பிறந்த டைம் தெரியாம எப்படி நீங்க வந்து ஜாதகம் கணிக்கிறது அப்படின் போது அவங்களுடைய மேரேஜ் டேட்டை வச்சு மறுபடியும் ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணும். ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி பண்ணி போட்டே வரும்போது கடைசியில் அவங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சிது, அது போட்டு அவங்களுக்கு பலன் சொல்லும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்துடுச்சு. அவங்க 2 years முன்னாடி அவங்க வந்து ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருந்தாங்க, அந்த என்ஜிஓ 2 years முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அவங்க வீட்லேயே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே கரெக்டான டேட்டோட சொல்லும்போது ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகுது, அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இதுதான் ரீசன். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம யோகா பண்ணுறோம், இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷமாக யோகா மெடிடேஷன் பண்ணுறோம், ஆனாலுமே நமக்கு வந்து அந்த மனசில் அந்த ஒரு அழுத்தம் இல்லை ஒரு இந்த ஒரு வருத்தம் அது போகலை. இப்போ மெடிடேஷன் பண்ணியுமே அது போகலைன்னா அப்போ என்ன ரீசன்னு, அப்போ வந்து நம்மக்கிட்ட வேற ஏதோ தப்பு இருக்குது, அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என்னுடைய ஜாதகத்தில் 5-8 அதிபதி போய் லக்னத்திலே உட்காந்துருக்காரு. அப்போ 5-8 அது மனக்குழப்பம், அது வந்து லக்ன தேடியே வருது நமக்கு அப்படின் போது, நாம உருவாக்கலைன்னா கூட நமக்கு தேடியே தான் வருது அப்படிங்கிறது ஒரு புரிதல் நமக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் எல்லா விஷயமும் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கான காரணம் நமக்கு தெரியல. ஆனால் இங்கே நமக்கு காரணம் தெரியுது. அப்போ காரணம் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளால் வாழ்க்கையில் சரியான முறையில் அடுத்த பாதையில் போக முடியும். எல்லாமே அட்வைஸாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கான சூட்சமாக காரணமாக அடிப்படை காரணம் நமக்கு தெரியல. இப்போ அடுத்த லைஃப்பில் நம்ம லீட் பண்ணும்போது இதனால தான் நமக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறது மதிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடுவோம். ஜென்ரலாக எல்லோரும் நம்ம சொல்லுவாங்க விதி, விதி அவ்வளோதான், விதிப்படி தான் நடக்கும், ஸோ விதியை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் விதி ஒன்று இருக்குது, மதி ஒன்று இருக்குது. ஸோ மதிப்படி அடுத்த நீங்கள் விஷயங்களை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே ஏஎல்பியில் தான் கற்றுக்குறோம். இப்போ இது வந்து நம்ம வாழ்க்கையில் சயின்டிஃபிக்காக முறையான காரணகாரியங்களோட நம்ம அந்த விஷயங்களை கற்றுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. ஸோ இதுக்காக நம்ம வந்து கோடானுகோடி நன்றிகளை மூர்த்தி சாருக்கும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா குருமார்களுக்கும், வாலண்டியர்ஸ்க்கும், மென்டார்ஸ்க்கும், இங்கே கற்றுக்க வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. நன்றி மேடம்.